அனைவருக்கும் இனிய வணக்கம். வாங்க தம்பி, ஆரம்பிக்கலாமா? வணக்கம். அகட்டும். புத்தாண்டு நாளில் புதிய சாதனை, பன்னெண்டு செயற்கைக்கோளை சுமந்தபடி பிஎஸ்எல்வி ராக்கெட் வெற்றிகரமாக பயந்தது. இஸ்ரோவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. புத்தாண்டு தினத்தில் பேரதிர்ச்சி, ஜப்பானில் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கம், சுனாமி அலைகள் தாக்கியதால் பரபரப்பு. சென்னிமலை முருகன் கோவிலில் வேல் வழிபாடு, கங்கை அமரன் நடிகர் ரஞ்சித் பங்கேற்பு. மாமியார் மதிக்காததால் மனைவியிடம் விவாகரத்து கேட்பதா? ஐகோர்ட் நீதிபதிகள் ஆச்சரியம். 97% 2000 நோட்டுகள் வங்கிகளுக்கு திரும்பின. கவிஞர் வைரமுத்துவின் மகா கவிதை புத்தகம் வெளியீடு. காலநிலை அறிவு இயக்கத்தை தமிழகத்தில் செயல்படுத்தப் போகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திருச்சியில் புத்தாண்டு தினத்தில் சோகம், வீட்டின் மேற்கூரை இடிந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலி. புத்தாண்டில் பயங்கரம். திண்டுக்கல் பஸ் நிலையம் அருகே வாலிபர் உயிருடன் எரித்து கொலை, அண்ணன் தம்பி கைது, பரபரப்பு தகவல்கள். பட்டுக்கோட்டையில் கோர்ட் ஊழியரின் 1 கோடி சொத்து மதிப்புகள் முடக்கம், அமலாக்கத்துறை நடவடிக்கை. வடிவமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் குலசேகரன்பட்டினத்தில் விரைவில் ராக்கெட் நிபுணம் அடிக்கல் நாட்டு விழா, இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு. பவானி அருகே மது போதையில் தவறாக பேசிய நண்பரை கொலை செய்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது. டெக்ஸ்வேலியூ ஜவுளி சந்தையில் தாஜ்மஹால் கண்காட்சியை பார்வையிட்ட 1 லட்சம் வாடிக்கையாளர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். வெளிமலைகளில் இருந்து வரத்து அதிகரிப்பு. ஈரோட்டில் மளிகைப் பொருட்கள் விலை குறைந்தது. கோபி உழவர் சந்தையில் கடந்த மாதம் 1.6 கோடி காய்கறிகள் விற்பனை. சென்னிமலையை தலைமையிடமாக கொண்டு புதிதாக தாலுக்கா அமைக்க அரசுக்கு பரிந்துரை, அதிகாரிகள் தகவல். திருச்சியில் இன்று பிரம்மாண்ட விழா. 1200 கோடியில் புதிய விமான முனையத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். கவர்னர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. பிரதமர் மோடியின் வருகையைத் தொடர்ந்து திருச்சியில் இன்று பாஜக செயற்குழு கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முக்கிய முடிவு எடுக்க வாய்ப்பு. கிருஷ்ணகிரி அருகே விபத்தில் சிக்கிய டேங்கர் லாரி வெடித்து சிதறியது. டிரைவர் உடல் கருகி பலி. 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஆதார் கட்டாயமா? காங்கிரஸ் கண்டனம். மணிப்பூரில் மர்ம நபர்கள் திடீர் தாக்குதல், அப்பாவி மக்கள் 4 பேர் சுட்டுக் கொலை, வாகனங்கள் தீ வைப்பு. ஒரே நேரத்தில் 108 இடங்களில் ஏராளமானோர் பங்கேற்பு. சூரிய நமஸ்காரம் செய்வதில் கின்னஸ் சாதனை. அமித்ஷா பாராட்டு. பீகார் முதல் மந்திரி நிதிஷ்குமாருக்கு 1.68 கோடி சொத்துக்கள். குளிர்காலம் தொடங்கியதால் பெட்ரோல் டீசல் விற்பனை வீழ்ச்சி. 370வது பிரிவு ரத்து. ஒரே பயனர் ஜோடி திருமண வழக்குகளில் தீர்ப்புகள் பற்றிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்க தலைமை நீதிபதி மறுப்பு. வடகொரியாவை தாக்கினால் அமெரிக்காவும் தென்கொரியாவும் முற்றிலும் அழிக்கப்படும். ஜிங் ஜாங் ஆன் ஹொக்கரிப்பு. ஓகே தம்பி, சரி, நாளை பார்ப்போமா? ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.